தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு நீட்டுடைய அட்மிட் கார்டு வந்து வெளியிட்டிருந்தாங்க. நிறைய பேர் வந்து டவுன்லோட் பண்ணதாக நம்ம நடத்தின ஒரு சர்வேயில் கூட நமக்கு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அந்த அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா அதில் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த COVID-19 வந்து இஷ்யூ இருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி வந்து நீட் எக்ஸாம்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு கைட்லைன்ஸை நமக்கு கொடுத்தது கிடையாது. பட் இதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்டும் வந்து நம்மக்கிட்ட கேட்குற கொஸ்டின் என்னென்னா, இதை பற்றி டீட்டெயிலாக கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காகவும் வந்து நம்ம மெயினாக வந்து இப்போ நம்ம கொடுக்க போகிறோம். அந்த எக்ஸாம், அந்த ஹால் டிக்கெட்டில் ஐ மீன் அட்மிட் கார்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க, எதெல்லாம் நம்ம செய்யணும், எதை செய்யக்கூடாது, ரெண்டாவது எக்ஸாம் போகும்பொழுது என்னென்னலாம் நம்ம எடுத்துக்கிட்டு போகணுன்ற விஷயங்கள்லாம் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ரொம்ப முக்கியமாக இருக்கும் உங்களுக்கு, அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, எக்ஸாம் டே இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இந்த COVID-19 கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அவங்க சொல்கிறது என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அட்மிட் கார்டை வந்து கலரில் பிரிண்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிளாக் அண்ட் ஒயிட்லனால யாரும் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல, இல்லை கலரில் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. அப்படி பிரிண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய டீட்டெயில்ஸ், அதில் நீங்கள் சொன்ன அந்த டீட்டெயில், உங்கள் பேர் எல்லாமே வந்து தெளிவாக மிஸ்டேக்ஸ் இல்லாமல் க்ளீனாக இருக்கான்னு சொல்லி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை க்ளீனாக செக் பண்ணணும் அப்படின்றது தான். நிறைய பேர் பிரிண்ட்டு எடுத்துகிட்ருப்பீங்க, எடுத்துகிட்டு தான் பரவாயில்ல, இப்போ கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகமோ அல்லது ஏதோ ஒரு கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா, உடனே நீங்கள் அவங்க ஒரு மெயில் அடிப்பவங்க டிஸ்பிளேயில் உங்களுக்கு தெரியுது பாருங்கள், neet@nta.ac.in அப்படின்ற இந்த நெட்டு, அதாவது இந்த மெயில் ஐடிக்கு ஃபஸ்ட்டு ஒரு மெயில் அனுப்புங்க. அதுக்கப்புறமா ஹெல்ப் டெஸ்க் நம்பர் வந்து உங்கள் டிஸ்பிளேயில் இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன். இந்த ஹெல்ப் டெஸ்க் நம்பருக்கும் நீங்கள் வந்து கால் பண்ணி உங்கள் டீட்டெயிலாக சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வகையான நம்பரை கொடுத்துருக்காங்க. அந்த டிஸ்பிளேயில் தெரிகிற இந்த நம்பருக்கும் நீங்கள் வந்து கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்தலாம், அல்லது கரெக்ஷன் ஏதேனும் இருந்தால், அதாவது உங்களுடைய அட்மிட் கார்டில் ஏதாவது இஷ்யூ நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் இம்மிடியேட்டாக தெளிவுபடுத்துங்க. ஏன்னா எக்ஸாம் வரதுக்கு முன்னாடி இந்த ஒர்க்கெலாம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அப்படி இது வந்து அவங்களே டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்காங்க. சரி, இதெல்லாமே எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம அடுத்தது என்ன செய்யணும்னா, உங்களுடைய அட்மிட் கார்டில் வந்து தனியாக வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்றது இருக்கும். இது வந்து செகண்ட் ஸ்டெப்பு. நீங்கள் வந்து அந்த அட்மிட் கார்டில் வந்து டவுன்லோட் பண்ணி எல்லாமே முடிச்சிட்டிங்க, அடுத்ததாக செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்குது, அந்த ஃபார்ம் அதை நீங்கள் ஃபில் பண்ணணும். இதை ஃபில் பண்ணுறது இம்மிடியேட்டாக நீங்கள் ஃபில் பண்ணணுமா அப்படின்றதுனா நிச்சயமாக கிடையாது. எக்ஸாமுக்கு நீங்கள் ஒரு 14 நாட்களுக்கு முன்பாக அதை நீங்கள் தயார்படுத்தி வச்சுக்கலாம் போதும். அதாவது ஏன்னா, இந்த எக்ஸாம் டைமுக்குள்ளே அந்த 14 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருக்கா, ஏன்னா என்ன பின்னாடி ஃப்யூச்சரில் நமக்கு என்ன வரப்போகுது நமக்கு தெரியாதுன்ற பட்சத்தில் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் செய்யணும், இம்மிடியேட்டாக பண்ணக்கூடாது. அது என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதேனும் சிம்டம்ஸ் அவங்களுக்கு கடந்த 14 நாட்களில் ஏதேனும் சிம்டம்ஸ், அதாவது கொரோனா தொற்றின் காரணமாக இருக்கிற சில சிம்டம்ஸ் நமக்கு சொல்லியிருப்பாங்க, இருமல், சளி, இதெல்லாமல் வந்து தொண்டை கரகரப்பு, தொண்டை வலி, இந்த மாதிரி பிரச்சனைகள், ஜுரம் வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள், சிம்டம்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது எக்ஸாம் டேலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 நாட்களுக்கு முன்பாக இருக்குதா, அப்படி இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் வந்து எஸ் அப்படின்னு சொல்லி அங்கே கொடுக்கணும், அந்த காலத்தில் டிக் பண்ண வேண்டியது இருக்கும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி கொடுக்கலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஃபெக்டட் பீப்புளோட, அதாவது இந்த COVID-19 இன்ஃபெக்டட் பாசிட்டிவ் அந்த பீப்புளோட ஏதாவது இன்ட்ராக்ஷன் உங்களுக்கு இருந்திருக்கா, நேரடி காண்டாக்ட் இருந்திருந்ததுனாலும் நீங்கள் அதில் வந்து தெளிவுபடுத்தணும். இது எல்லாமே வந்து நம்மளோட சேஃப்டிக்காக தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 14 நாட்களுக்கு முன்பாக நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்கிறாங்கன்னா, நம்ம எக்ஸாமை நீங்கள் எப்போ வந்து அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணுறீங்களோ அந்த டவுன்லோட் பண்ணதுலேருந்து 14 நாட்கள் அப்படின்னு கணக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக கிடையாது. எக்ஸாம் என்றைக்கோ, அதாவது செப்டம்பர் 13 தான் வந்து, அதுக்கு முன்னாடி 14 நாட்கள் தான் அவங்களுக்கு சொல்கிற அந்த கணக்கு எல்லாமே. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் உங்கள் ஏரியாவில் இருந்து வேறு எங்கேயாவது இங்கே ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா, அதாவது ஏதோ ஒரு ஊருக்கு போயிருக்கலாம், அல்லது ஒரு முக்கியமான ஒரு சிட்டிக்கு போயிருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் அதையும் நீங்கள் தெளிவுபடுத்தணும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா கடந்த 14 நாட்களுக்கு முன்பாக அப்படின்றது தான் அவங்களுடைய கருத்தாக இருந்துட்டுருக்கு. இதெல்லாமே எஸ்னா எஸ், நோனா நோன்றதை நீங்கள் தெளிவாக கொடுக்கணும். இதில் வந்து எந்த காரணத்தை கொண்டும் ஏதோ ஒரு சிம்டமோ ஏதோ ஒரு இஷ்யூ உங்களுக்கு இருந்தால் கூட இல்லைன்னு சொல்லி நீங்கள் அதில் விஷயத்தை தெரிவிக்கக்கூடாது. இது வந்து உங்களுக்கு மட்டுமல்ல, இருக்கிற எல்லாருக்கும் அந்த பாதிப்பை ஏற்படுத்துன்றதுனால ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. சரி, இந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அந்த ஸ்பேஸில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் பேஸ்ட் பண்ணணும்.
அதில் தெளிவாக இருக்கும். நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோகளும் உங்களுக்கு காமிச்சிருந்தேன், அதை நீங்கள் பேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் தம்பு இருக்கு இல்லையா, அந்த கட்டை விரல், அதனுடைய ஃபிங்கர் பிரிண்ட் வந்து நம்ம வைக்க வேண்டியது இருக்கும். அதுக்கும் தனியாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த இடத்துல நீங்கள் அதை வைக்கணும். ஸோ அதுக்கப்புறமா பேரண்ட் அண்ட் கார்டியன் இவங்களுடைய சிக்னேச்சர் வந்து இந்த அட்மிட் கார்டில், அதுக்கு ஒரு தனியாக ஸ்பேஸ் இருக்குது, அந்த இடத்துல அவங்க சைனை போடணும். ஸோ இதெல்லாம் வந்து மெயினாக நீங்கள் செய்ய வேண்டியது. இன்னொன்று நீங்கள் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட் வந்து அட்மிட் கார்டில் இம்மிடியேட்டாக நீங்கள் ஸ்டூடெண்ட் வந்து சைன் பண்ணக்கூடாது. ஏன்னா ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலம் இருக்குது, கேண்டிடேட் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் கண்டிப்பாக நீங்கள் சைன் பண்ணக்கூடாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாமினருக்கு முன்பாக தான் வந்து நீங்கள் சைன் பண்ணணும். அங்கே போனதுக்கு அப்புறமா தான் சைன் பண்ண சொல்லுவாங்க, அவங்க எதிர்க்க தான் நீங்கள் சைன் பண்ணணும். ஆனால் பேரண்ட்டை பொறுத்த வரைக்கும் முன்கூட்டி அவங்க சைன் பண்ணிக்கலாம், அதில் எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் போகிற அன்னைக்கு நம்ம என்னெல்லாம் எடுத்துக்கிட்டு போகணுன்றதுக்கும் அவங்க வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவங்க சொல்ல மாட்டாங்க, நார்மலாக சில விஷயங்கள் தான் இருக்கும். ஆனால் இப்போ இந்த COVID-19 இஷ்யூ இருக்கிறதுனால வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நிறைய விஷயங்கள் நமக்கு கைட்லைன்ஸாக கொடுத்துருக்காங்க. நம்ம போகும்போது எதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும், வாட் கேன் யூ கேரி ஆன் தி நீட் 2000 எக்ஸாம் டே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் மாஸ்க் அது கம்பல்சரி, அதாவது கொஞ்சம் பெருசாக இருக்கணும், உங்களுடைய வாய் மற்றும் மூக்கை வந்து நல்லா கவர் பண்ணுற அளவுக்கு இருக்கணும் அப்படின்றது ஒன்று. அவங்க கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கு கொடுத்தாலும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஹேண்ட் க்ளவுஸ், ஹேண்ட் க்ளவுஸ் நீங்கள் சொல்லியிருக்காங்களே தவிர நீங்கள் எத்தனை எடுத்துகிட்டு போகணுன்றதெல்லாம் அவங்க சொல்லலை. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற அந்த சாதாரணமாக ஹேண்ட் க்ளவுஸ் வந்து சர்ஜிக்கல் ஹேண்ட் க்ளவுஸை யூஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஒரு பெண்ணை பிடிச்சி எழுத முடியும், எல்லா வேலையும் செய்ய முடியும். ஆனால் அந்த ஹேண்ட் க்ளவுஸை நிச்சயமாக ஒரு மணி நேரத்துக்கு மேலே உங்களால் கண்டினியூவாக போட்டிங்க அப்படின்னு சொன்னாவே, இல்லை ஒரு 1.5 மணி நேரத்தை நீங்கள் கண்டினியூவாக போட்டிங்கன்னா கையெல்லாம் வேர்க்க ஆரம்பிச்சிடும். அதனால் என்னோட சஜஷன் என்ன அப்படின்னு சொன்னால், ஒன்றிலிருந்து ஒரு 3 ஹேண்ட் க்ளவுஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. 3 க்ளவுஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் மாற்றிக்கிறதுக்கு உங்களுக்கு மாற்றி யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் அது கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, எடுத்துகிட்டு போவீங்க, ஒன்றே ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டு கஷ்டப்படாதீங்க. முன்கூட்டியே நீங்கள் ஒரு 3 க்ளவுஸ் இருந்தால் எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவே நல்லது. அடுத்ததாக வந்து வாட்டர் பாட்டில், அது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். தண்ணீர் அதில் இருந்துன்னா தண்ணீர் வந்து வெளியில் தெரியணும், வாட்டர் பாட்டில் கையில் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்னலாம் இருக்கோ அதை எடுத்துக்கணும். அது என்ன டாக்குமெண்ட்னு உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னால் ஒரு 50 ml பாட்டில் வந்து ஹேண்ட் சானிடைசர் வந்து நீங்கள் கண்டிப்பாக கையில் வச்சுருக்கணும், அதுவும் அவங்க சொல்கிறாங்க. கம்பல்சரி அது தேவைப்படும், ஏன்னா எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நீங்கள் நுழையும் போதும் சரி வெளியில் வந்தாலும் சரி அதை கண்டிப்பாக நீங்கள் கையில் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கண்டிப்பாக அது தேவை. ஒரு 50 ml பெரிய சைஸ் இல்லாமல் சின்ன சைஸாக நீங்கள் கையில் வச்சுருக்கணுன்றது ஒன்று. அதே போல் வந்து ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுத்துகிட்டு போகிற டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி உங்களுடைய அட்மிட் கார்டு, இதை மறந்துடாதீங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் வந்து ஒரு தனியாக எழுதி வச்சிங்க, என்னால் நம்ம எடுத்துகிட்டு ஒரு செக்லிஸ்ட் மாதிரி எழுதி வச்சிக்கலாம். எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறோமான்னு சொல்லி செக் பண்ணுறது ஒரு வாய்ப்பாக கூட இருக்கலாம். அதனால் அட்மிட் கார்டு ஒன்று கை எடுத்துக்கோங்க. அதேபோல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் கண்டிப்பாக தேவை. அடுத்ததாக வந்து ஐடி ப்ரூஃப். இந்த ஐடி ப்ரூஃப் வந்து டிரைவிங் லைசன்ஸ் அல்லது பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, ப்ளஸ் டூடைய போர்டு அட்மிட்டோடைய ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டு இருக்கும் அது இருந்தால் எடுத்துக்கலாம். பாஸ்போர்ட் அல்லது இ ஆதார்னால் நீங்கள் வந்து இன்டர்நெட்லேருந்து ஆதார் கார்டை பிரிண்ட் எடுத்துகிட்டு போகலாம். ரேஷன் கார்டு இருக்கலாம், ஆதார் என்ரோல்மெண்ட் நம்பர் வித் ஃபோட்டோகிராஃபோடு இருக்கிறது இருந்தால் எடுத்துகிட்டு போகலாம். பிடபிள்யூ கேண்டிடேட்டாக இருந்தீங்க, பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தீங்க சொன்னால் அதுக்கு சர்டிஃபிகேட் இருந்தால் அதை நீங்கள் எடுத்துகிட்டு தேவைப்பட்டால் அதை எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இதுதான் வந்து முக்கியமான விஷயம். நான் இப்போ சொன்ன அந்த ஐடி ப்ரூஃபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எல்லாமே எடுத்துகிட்டு போக வேண்டியதில்லை, ஏதாவது ஒரு காப்பி நீங்கள் எடுத்துகிட்டு போனால் போதும். சார் இது ஒரிஜினல் எடுத்துகிட்டு போனோம்னா தேவையில்லை, ஆனால் ஒரிஜினல் உங்கள் பேரண்ட் கையில் இருக்கட்டும். நீங்கள் எதை எடுத்துகிட்டு போகிறீங்களோ, எந்த ஜெராக்ஸ் கையில் வச்சுருக்கீங்களோ அந்த ஜெராக்ஸோடைய ஒரிஜினல் உங்கள் பேரண்ட்டை கையில் கொடுத்துருக்குங்க. நீங்கள் போகும்போது ஜெராக்ஸை மட்டும் கையில் வச்சுருங்க. இன்கேஸ் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரிஜினல் கேட்டாங்க இந்த ஜெராக்ஸ் கிளியராக இல்லைன்ற பட்சத்தில் இருந்தால் அதை நீங்கள் வாங்கி காமிக்கிறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். அதனால் இதை நீங்கள் உங்கள் கையிலே தயாராக வச்சுருக்கிறது ரொம்பவே நல்லது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த COVID-19 அட்வைசரி வந்து ஏற்கனவே வந்து வெளியிட்டிருந்தாங்க, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஹாலுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய மற்றொரு விஷயம். இது வந்து இங்கே மட்டும் கிடையாது, அவங்க ஸ்டாஃபாக இருந்தாலும் இதை தான் கண்டினியூ ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கேண்டிடேட் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுடைய அட்மிட் கார்டை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி சொன்னேன். அட்மிட் கார்டு வந்து கரெக்டாக வந்து அவங்க எந்த டைமில் எந்த நேரம் எங்கே எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்களோ அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணுன்றது ஒன்று.
அதே போல் நீங்கள் க்யூ நிற்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். அங்கே கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டில் வந்து ஒரு 20 கேர்ள்ஸு 20 பாய்ஸு தனித்தனியாக நிற்க வைப்பாங்க. ஆல்ரெடி இடைவெளி விட்டு வந்து நிற்கணும், அந்த சோசியல் டிஸ்டன்ஸ் விட்டு நீங்கள் நிற்க வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி நிற்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்டன்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி நிற்கணுன்றது ஒன்று. அதே போல் ஸ்டாஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டெம்பரேச்சர் செக் பண்ணுவாங்க, அந்த தெர்மல் கன் வச்சு செக் பண்ணுறதோ அல்லது மெட்டல் டிடெக்டர் வச்சு உங்களை செக் பண்ணும்பொழுதோ அவங்க வந்து உங்கள் பாடியை டச் பண்ண மாட்டாங்க. ஸ்டூடெண்ட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கைகளை வந்து சானிடைஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் எடுத்துகிட்டு போகிற அந்த 50 ml சானிடைசரை யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த சானிடைசர் பண்ணி உங்கள் கைகளை வச்சுக்கணும். இல்லைனா அங்கே மிஷின் கூட இருக்கும், அந்த மிஷினிலே வச்சு நீங்கள் கைகளை சானிடைசர் கண்டிப்பாக வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாஃபும் வந்து சோஷியல் டிஸ்டன்ஸோடு தான் அங்கேயும் இருப்பாங்க. நீங்கள் கொடுக்குற டாக்குமெண்ட்டு நம்ம எடுத்துகிட்டு போகிற டாக்குமெண்ட்டை வந்து அவங்க டச் பண்ண மாட்டாங்க. நீங்கள் அவங்ககிட்ட காமிச்சா போதும். தூரத்தில் வந்து ஒரு பார்க்குற அளவில் வந்து காமிக்க வேண்டியது இருக்கும். இவங்க யாரும் உங்களை டச் பண்ண மாட்டாங்க, உங்கள் டாக்குமெண்ட்டையும் அவங்க டச் பண்ண மாட்டாங்க. இது எல்லாமே வந்து எக்ஸாம் ஹாலுக்கு முன்னாடி போகிறதுக்குரிய சில ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே நம்மளுடைய சேஃப்டிக்காக தான் பண்ணியிருக்காங்க. அதனால் இப்போ நீட் வந்து நடக்குமா நடக்காதான்றதெல்லாம் ஒரு பக்கம் நிறையா போயிட்டுருக்கு. இதெல்லாம் நிறையா போயிட்டு இருந்தாலும் நாம் நம்ம சைட்டில் இருக்கிறத தெளிவை நம்ம தெளிவுபடுத்திக்க வேண்டியது இருக்குது. நம்ம தயாராக இருக்கணும். எக்ஸாம் நடந்ததுன்னா போய் அட்டன் பண்ணலாம், நடக்காத பட்சத்தில் என்ன நடக்குதுன்ட்டு அடுத்தது பார்த்துக்கலாம்ன்றது மட்டும் மனசில் வச்சுக்கிங்க. நீங்கள் படிக்க வேண்டிய விஷயங்களை தெளிவாக இருங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. தொடர்ச்சியாக வேறு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் நம்ம ஒரு வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் படிச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.